அன்பார்ந்த வீட்டு குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடந்த வீடியோவுடைய தொடர்ச்சி, அதாவது நாம் திட்டமிட்டிருந்தது ரெண்டு துறை மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒன்று விளம்பரத்துறை மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு முடிவு. ஸோ அது சார்ந்து பக்கா பிளாட்ஃபார்ம், அதாவது உங்கள் வீடியோவை நீங்கள் எப்படி சுற்றுனாலும் லேண்ட்ஸ்கேப்புக்கு வராது. கீழே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இடையில வந்து நம்ம வடக்கம் சென்னை, வடக்கம் கோவை, வடக்கம் மதுரைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனி பிளாட்ஃபார்ம் மூலமாக விளம்பரம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒர்க்கை நம்ம முடிச்சு ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கை முடிச்சு நம்ம ஏப்ரல் ஒன்றாம் தேதி, அதாவது 2020 ஏப்ரல் ஒன்றாம் தேதியே நம்ம விளம்பரத்துறைக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முடிவு பண்ணியிருந்தோம். அதற்காக நம்ம 4-5 விளம்பர ஏஜென்சி நிறுவனங்களோட பெரிய டைஅப் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆனால் இந்த பேரிடர் காலம் வந்ததுனாலையும் நிறைய நிறுவனங்கள் வந்து வீழ்ந்ததுனாலையும் விளம்பரத்துறைக்கு வந்து யாரும் வந்து ஃபண்ட் அலாட் பண்ண தயாராக இல்லாத ஒரு சூழல். ஏன்னா எல்லா நிறுவனங்களும் ஒரு பயத்தில் இருக்குது, எல்லாமே வந்து கிராஃப்ட் வந்து மைனஸில் போய்கிட்டு இருக்குது. அவங்க எப்படி பேலன்சிங் ஆகவே தெரியாமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் எப்படி விளம்பரத்துறைக்குள்ளே வந்து அவங்க வருவாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கேள்விக்குறியோட இந்த துறை என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா வந்து ஒரு ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. ஸோ நாம் திட்டமிட்ட முதல் துறையில் இப்போ இருக்கக்கூடிய நிலை என்னென்னா, எப்போ மீளும்னே தெரியாத ஒரு மிக ஒரு குழப்பமான ஒரு நிலை. இது உங்கள் எல்லாருக்கும் கண்கூட தெரிஞ்ச, நீங்கள் புரிஞ்சுக்கிற ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜோனல் மீட்டிங்கும் நடத்த முடியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பெனிஃபிட்டை வந்து சேர்த்துட்டு வாருங்கன்னு சொன்னோம், உங்களை மேக்ஸிமம் மக்கள் வந்து அந்த சாய்ஸை நீங்கள் எடுக்கலை. செகண்டரியாக நீங்கள் வந்து பெனிஃபிட்டை வாங்கிட்டாவது ஆட்களை ரெஃபர் பண்ணுன்னு சொன்னோம், அதையுமே மேக்ஸிமம் பீப்புள் வந்து எங்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பார்த்து சம்பாதிக்கிறது ஈஸியாக இருக்குது, அந்த வேலைக்கு இந்த வேலை பெஸ்ட்டு, எங்களுக்கு ரெஃபரல் மார்க்கெட்டிங்காக தேவையில்லைன்னு முடிவெடுத்துட்டீங்க, செகண்ட் சான்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ நிறுவனத்துக்கு இருந்த ஒரே வாய்ப்பு என்னன்னா, நீங்கள் பெனிஃபிட் வாங்குறத மக்கள் முன்னால் நிறுத்தி டைரக்டாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனம் திட்டமிட்ட ஜோனல் மீட்டிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக இருந்திருக்கும், மிகப்பெரிய ஒரு இன்கம் சோர்ஸாக இருந்திருக்கும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழல், போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தடை ஜோனல் மீட்டிங் நடத்துறதுக்கு. மெகா ஜோனல் மீட்டிங் ஒன்று நடத்துறதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்தா லட்சம் பேரை வச்சு நம்மளால் மீட்டிங் நடத்த முடியும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சது 5,000 பேர்லேருந்து 10,000 பேரை கூட்டி நம்மளால் மீட்டிங் நடத்த முடியும். ஸோ அப்படி நடத்துனா எவ்வளோ பிரம்மாண்டமான வளர்ச்சியை நம்ம மக்கள் முன்னால் காட்டி நிறுவனத்தை எத்தனை மடங்கு வளர்த்துருக்க முடியும். அப்போ இப்படி நிறுவனத்தில் எந்த பக்கமும் வளர்க்க முடியாத ஒரு சூழல், எல்லா பக்கமும் வந்து நமக்கு எந்த பக்கமெல்லாம் இன்கம் உள்ள வர்றதுக்கு திட்டமிட்டிருந்தோமோ எல்லாத்துக்கும் தடைகள். இப்படி இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சூழலில் கூட ஏற்கனவே இந்த சூழல் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது. இந்த ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிற இந்த சூழலை கூட எதிர்கொண்டு நிறுவனம் அனைத்து பிரச்சனைகளையும் தான் வந்து, அதாவது குறிப்பாக நான் வந்து அனைத்து பிரச்சனைகளையும் வந்து மேல் வாங்கி கொண்டு உங்களுக்கு நான் இருக்கேன்னு தங்கு தடையில்லாமல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது மார்ச் மாதம் வந்து 31ஆம் தேதி வரைக்கும் அனைவருக்கும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சேலரி போட்டாச்சு, அனைவருக்கும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ரிவார்ட் பாயிண்ட் போட்டாச்சு. அதாவது ரிவார்ட் பாயிண்டா குவார்ட்டர்லி பெனிஃபிட்ஸ், குவார்ட்டர்லி பெனிஃபிட்ல எல்லா மிங்கிள் பண்ண பாயிண்ட்ஸ் போட்டாச்சு. அதாவது போன வாரம் சனிக்கிழமை வரைக்கும் வேலட் பேமெண்ட் போட்டாச்சு. ஸோ இவ்வளவு பெனிஃபிட்டையும் தங்கு தடை இல்லாமல் கடந்த நிதியாண்டு வரைக்கும் வந்து அந்த குவார்ட்டர்லி பெனிஃபிட்டையும் அந்த சூப்பர் சேலரி பெனிஃபிட்டையும் இன்னைக்கு வரைக்கும் வந்து, அதாவது கடந்த வாரம் வரைக்கும் வேலட் பெனிஃபிட்டையும் நம்ம கம்பெனி நினைச்சிருந்தா கொடுத்துருக்குது. அதில் மிஸ் ஆன பீப்புளுக்கு இன்னைக்கு நாளில் வந்து உங்களுக்கு நினைச்சதுன்னா பே அவுட் வந்து நினைச்சிருந்தா ரிசீவ் ஆகிடும். ஆக எந்த விதமான பெண்டிங்கும் கடந்த நிதியாண்டு வரைக்கும் இல்லாமல், வேலட் பேமெண்ட்ல கடந்த சனிக்கிழமை வரைக்கும் இல்லாமல் நம்ம நிறுவனம் என்ன செஞ்சிருக்குன்னா பே அவுட் கொடுத்துருக்குது. ஸோ அப்போ இவ்வளவு ஒரு பேரிடர் காலத்தையும் நம் நிறுவனம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கையாண்டு வந்தது. இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த பேரிடர் சூழல் இன்னும் கொரிய பெரிய அளவில் வந்து என்ன செஞ்சிருக்குன்னா நிறுவனங்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தும் தன்மையில் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நைட் லாக்டவுன் தானே போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான அந்த நிபந்தனைகள் அரசாங்கம் ஒன்பை ஒன்னா போட்டுட்டு இருக்கிறதுங்கிறது வந்து நிறுவனங்களுக்கு ஒரு நிலைப்புத்தன்மையான ஒரு திட்டத்தை தீட்டும் வகையில் இல்லை. ஸோ அதனால ஒரு பொருளாதார மீட்பு நடவடிக்கையில எல்லா நிறுவனங்களும் இறங்கியிருக்கிறாங்க. ஆனால் நம் நிறுவனம் பொருளாதார மீட்பு நடவடிக்கை அல்ல, நிறுவனத்தை தொடர்ந்து நடத்தணும், மக்களுக்கு தொடர்ந்து பலன்களை கொடுக்கணும், எந்த மாதிரி ஒரு நிதி நிர்வாகத்தை செய்தால் மக்கள் வந்து பலனடைவாங்க அப்படிங்கிற கோணத்தில் யோசிச்சு சில ஆரோக்கியமான முடிவுகள் எடுத்திருக்குது.
ஸோ எல்லாத்தையும் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் உள்வாங்கி யோசிச்சிங்கன்னா நம் நிறுவனத்துடைய தரமும் வெளிப்படைத்தன்மையும் தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் அடுத்த ரெண்டு வீடியோக்களில் நம் நிறுவனத்துடைய அந்த நிதி நிர்வாக நடவடிக்கைகளை பற்றி நான் பேச போகிறேன். ரொம்ப தெளிவாக ரொம்ப அற்புதமாக உள்வாங்கி கவனிக்கணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.